விதைத்த நெல்மணிகள் முளைத்து நடவு பணிக்கு நாற்றுக்கட்டுகள் தயாராக உள்ள நிலையில் அதிகரித்திருக்கக்கூடிய உரத்தின் விலை மற்றும் தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மானியத் தொகை 50% குறைக்கப்பட்டது. இதன் காரணமாக யூரியா ஒரு மூட்டையின் விலை 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக உயர்ந்துள்ளது. டிஏபியின் விலை 1250 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும் பொட்டாஷ் விலை 1700 2000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. 50 கிலோ காம்ப்ளெக்ஸ் உர விலை 190 ரூபாய் அதிகரித்து 1390 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாக்டம் பாக்ஸ் உரம் 450 ரூபாய் அதிகரித்து 1450 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சல்ஃபேட் மூட்டை 1000 ரூபாய்க்கும் சூப்பர் பாஸ்பேட் விலை 450 ரூபாய்க்கும் கிலோ ஜிங்க் சல்ஃபேட் 70 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. மொத்த விற்பனையாளர்களே எம்ஆர்பி எனப்படக்கூடிய அதிகபட்ச சில்லறை விலைக்கு உரங்களை விற்பதால் சில்லறை விற்பனையின் போது அவற்றின் விலை மேலும் அதிகரிப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு சப்ஜெக்ட்ல இருக்கு, நாங்க அவங்கள்ட்ட இருந்தா நாங்க எடுக்கணும், அவங்கள்ட்ட இருந்து நாங்க எடுக்கும்போது எங்களுக்கு ஏத்துக்கூலி டன்னுக்கு 100 ரூபா கொடுக்கணும், இறக்குழி 100 ரூபா கொடுக்கணும், அதுக்கு லாரி வாடகை அங்கிருந்து இங்கே ஸ்பாட்டுக்கு கடைக்கு கொண்டு வரது கொடுக்கணும். இந்த செலவுல ஒரு மூட்டைக்கு 35-40 ரூபா போயிடுது. அப்போ அங்கே கவர்மெண்ட் என்ன ரேட்டு கொடுத்தாலுமே எங்களுக்கு 40 ரூபா அடி சேரம் எது நாங்கள் விற்க முடியல. வேறு வழியின்றி அதிகபட்ச விலை கொடுத்து உரங்களை வாங்க முற்பட்டாலும் தட்டுப்பாடு நிலவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விற்பனையாளர்கள் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கள்ளச்சந்தைகளில் உரங்களை அதிக விலைக்கு விற்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இனி விவசாயம் பண்ண முடியுமா? ஏன்னா நெல்லோட விலை ஏற்ற சொன்னால் ஏதம் பண்ணுறாங்க, கரும்போட விலை ஏற்ற சொன்னால் ஏதம் பண்ணுறாங்க. உர விலை பொருட்களோட விலையை மட்டும் மிக கடுமையாக ஏற்றுறது என்பது ஓடுற விவசாயத்தை ஓடுறான்னு சொல்லி ஒரு மிக ஒரு மோசமான செயல். ஏன்னா 2010 பார்த்தீங்கன்னா 9000 சில்லறைக்கு தான் டிஏபி டன்னுக்கு 9000 சில்லறை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27000 ரூபா. புதிய உரங்களை நிலங்கள் உடனடியாக ஏற்கக்கூடிய சூழல் தற்போது இல்லாத நிலையில் நுண்ணூட்ட சத்து உரங்களை வாங்க மத்திய அரசு நிர்பந்திப்பதை ஏற்க முடியாது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மானியத்தை உயர்த்தி உரங்களின் விலையை கட்டுப்படுத்தவும் தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் மத்திய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் குருநாதன் மற்றும் திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்துள்ள காணாது கண்டான் எனும் கிராமத்தில் அம்மனுக்கு தாலி காணிக்கை வழங்கும் வினோத பழக்கம் பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது. இந்த கிராமத்தில் உள்ள சின்ன பண்டாரக்குப்பம் பிடாரி அம்மனுக்கு பெண்கள் தங்களது தாலியை காணிக்கையாக அளிக்கின்றனர். தாலியை அம்மனிடம் ஒப்படைத்து விட்டால் தங்களுடைய தாலி பாக்கியத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் பங்கம் வராது என இந்த ஊர் பெண்கள் நம்புகின்றனர். காலம் காலமாக பின்பற்றப்படும் ஐதீகமாகவும் உள்ளது. பிறக்கும் குழந்தைகளும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வார்கள் என்பது இந்த மக்களின் நம்பிக்கை. எங்களுக்கு வேண்டுதலை வச்சாலும் இந்த தாலியை போடுவோம், வேண்டுதலை இல்லைனாலும் குழந்தை இருந்ததுன்னா உடனே நாங்கள் போட்டுருவோம். குழந்தை கலசம் குழந்தை பிறந்தோம்னா கைட்டு வச்சுருவோம், அதுக்கு பிறகு நாங்கள் அதை போட மாட்டோம். திருமணத்தின் போது கணவர் கட்டிய தாலியை முதல் குழந்தை கருத்தரித்தவுடன் கழற்றி வைத்து விடுகின்றனர். அதன் பிறகு கோயில் சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாளில் தங்களது தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு அதன் பிறகு வெறும் மஞ்சள் கயிற்றை மட்டுமே அணிகின்றனர். இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழாவின் தாலி காணிக்கை விழா வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. பெண்கள் பலர் தங்களது மாங்கல்யத்தில் மஞ்சள் குங்குமமிட்டு அம்மனுக்கு காணிக்கையாக வழங்கினர். அம்மனுக்கு காணிக்கை சாற்றும் போது ஆடு கோழி உள்ளிட்டவற்றை பலி கொடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருஷா நடத்தினா அது அந்த காலத்துலேருந்தே மூவர் தலைமையிலேருந்தே அவங்க வந்து தாலி போட்டுக்க மாட்டாங்க. அதே போல் இப்போ நாங்களும் போட்டுக்க மாட்டோம், மிச்சம் எது வேணாலும் போடுவாங்க, தாலி மட்டும் போட மாட்டோம். இப்போ திருஷா நடந்ததுக்கு தலசம் பிள்ளைங்களுக்கு வழி எடுத்தாலே நாங்கள் கைட்டுடுவோம், நாங்கள் அப்புறம் போட மாட்டோம். சாமிக்கு போட்டாச்சுன்னா அப்போ நாங்கள் தாலி போட்டுக்க மாட்டோம், மீது குண்டோ காசோ மற்ற போட்டுப்போம், ஆனால் நாங்கள் தாலி மட்டும் போட்டுக்க மாட்டோம். கொரோனா நோய் தொற்றால் கடந்த 2 ஆண்டாக பிடாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா நடைபெறவில்லை. இந்த ஆண்டு திருவிழா நடைபெற்றதால் அம்மனுக்கு தாலி காணிக்கை வழங்கி பெண்கள் மகிழ்ச்சியுடன் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து பிரேம். இது News18 நெட்வொர்க். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது News18 தமிழ்நாடு. எங்கள் வீச்சு உங்கள் வலிமை.